வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் மலை முட்டு வெற்றி எட்டும் மலை கட்டு நடையிடு படையப்பா வெற்றி கொடி கட்டு அதாவது பாருங்க ஓஹோ 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 அதுல ரஜினிகாந்த் மலையெல்லாம் உடைப்பார்ல கடுமையான ஹார்ட் ஒர்க் இப்ப நேத்து என்ன ஆயிருக்கு அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு அமைச்சரவை கூடியிருக்கு எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க முதல்வர் வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு நாங்க இப்ப பிளான் எல்லாம் போட்டோம் இப்ப வேகமா என்ன பண்ணோம் இறங்கிட்டாங்க ஒரு சில அமைச்சர்கள் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கு குதிச்சுட்டு எப்படியாச்சும் முதல்வர் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒர்க் எல்லாம் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு என்னன்னா பணி நியமன ஆணை வந்து முதல்வர் கொடுத்திருக்கிறாரு யார் டிபார்ட்மெண்ட் பொன்முடி அவர்கள் டிபார்ட்மெண்ட் உயர்கல்வித்துறை பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் இப்போ பொன்முடி அவர்களே வந்து பேராசிரியர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் இருக்காங்க பெயருக்கு ஆசிரியர்களா இருப்பாங்க அப்படி இல்ல ஆமா இப்ப எல்லாம் எல்லா ப்ரொஃபஸர்ஸும் அடிச்சாங்க பாருங்க எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு உயர்கல்விக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தா பள்ளி கல்வித்துறை நாங்க ஏதாச்சும் ஒரு புதிய சாதனைகள் பண்ணோம் இல்லையா ஒண்ணும் இல்ல சாதனை இப்ப பண்ணாம ஆல்ரெடி விட்ட அப்டேட்டுக்கு நாங்க வந்து ப்ரமோஷன் கொடுத்துருக்கோம் ஆமா இப்ப வந்து இந்த நின்னு ஷால் போடுறதெல்லாம் பழசு என்னன்னா போற போக்குல வேலை நடந்து கொண்டே இருக்கணும் மக்கள் ஷால் போடுவது அமைச்சருக்கே தெரியக்கூடாது அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஓகே ஆனா ஷால் எல்லாம் போட்டு என்ன பண்ணிட்டு சரியான அடி எதுக்கு இப்பயே அடிக்கிறீங்கன்னு கேட்டோம் நீ ஃபெயில் ஆக போற ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து நம்மளாம் ஊருக்கு போறோம் அப்ப எதுவும் பண்ண முடியாது இப்பயே ஒன்று அச்சிடுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அடிகள்லாம் வாங்கி இருக்க மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் வாங்குற மாதிரி அதிகமோ கம்மியோ அதெல்லாம் காட்டிலும் உங்களுடைய உங்களுக்கான இருக்கின்ற தனித்திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆமா நீங்க சரியா பாஸ் ஆகல அப்படின்னா தெரியும் அமைச்சரா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி நீங்க வந்து தனித்திறமையை வளர்த்துக்கோங்க ரிசல்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் டேலண்ட் வளர்த்துக்கோங்க அப்படின்னு வந்து அமைச்சர் சொல்லியிருக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் இருக்காங்க இல்லையா ஓகே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது யானைகளை வந்து பாதுகாக்கணும் எப்படின்னா ட்ரெயின் எல்லாம் போயிட்டு வருது இல்ல திடுதிப்புன்னு பார்த்தா எதிர்பாராத நேரத்துல நிறைய யானைகள் வந்துடும் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நாங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரோம் ஏஐ டெக்னாலஜில ஒரு 7 கோடிக்கு செயற்கை நுண்ணறிவு மூலமா யானைகள் அங்க இருக்கிற நடமாட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உடனே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அங்க இருக்கிற வன ஆஃபீஸ்க்கும் சரி ஃபியூச்சரில் வந்து அங்கே இருக்கிற ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிவிக்கிற மாதிரி அதனால் வந்து நம்ம யானைகள் அந்த ட்ராக்குக்கிட்ட போச்சுன்னா அதை துரத்தி விடுறதுக்காக ஃபாரஸ்டர்ஸும் ரெடி ஆயிடுவாங்க ரயில்வேவை சார்ந்த அதிகாரிகளும் ட்ரெயினை நிப்பாட்டுறதுக்கான எண்ணத்துலேயும் வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஒரு 7 கோடி ரூபாய்க்கு இந்த சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு அங்கெல்லாம் ட்ரெயின் விடாமல் இருக்கலாம்ல எங்க காட்டுக்குள்ளலாம் ஒரு சில காரணங்களால ஒரு சில பயணிகள்னால இருக்குது இதெல்லாம் தவிர்க்கறதுக்கு நிறைய ஒர்க் பண்றோம் அப்புறம் வந்து இந்த நேச்சரை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய திட்டம் வச்சிருக்கோம் அடுத்ததான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரவுண்ட்ஸ் போயிருக்காரு எத்தனை ரவுண்டு எங்க சைக்கிள்ல ரவுண்ட் இல்லைங்க ஒரு ரவுண்டு ஒரு மால்ல வந்து ஒரு ஆய்வு கொண்டு போயிருக்காரு ஓகே இப்போ என்னன்னா வந்து 2 டிபார்ட்மெண்ட் ஹோல்ட் பண்றாரு ஒன்னு எலக்ட்ரிசிட்டி இன்னொன்னு வந்து டாஸ்மார்க் அதுவும் அது டாஸ்மார்க் சார்பாக வந்து ஒரு கடவுள போயிட்டு ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்காங்க அது என்னன்னா ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் அதுதான் வந்து பார்வையிட்டுட்டு அதுக்கெல்லாம் நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்குறார் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படி தெரியுமா அந்த கடைக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் இருக்கு இருக்கு அதெல்லாம் நாங்க குடுக்கல அது நாங்க வைக்கவே இல்ல இந்த இடங்கள் இப்ப இந்த மிஷின் போட்டவங்களும் கம்பெனிக்காரங்க போட்டுருக்காங்க அந்த கம்பெனிக்காரங்க ஃபிரிட்ஜ் எப்படி கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த 4 கடையும் திறந்தது இந்த மால் ஷாப் திறந்தது கடந்த அதிமுக ஆட்சியில திறக்கப்பட்ட கடைகள் அதுவே தெரியாம ஏதோ நாங்க புதுசா வந்து ஒரு மிஷினை கொண்டு வந்து ரோட்ல வந்து போறவங்க வரவங்க பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷனு பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல
ஏடிஎம் மிஷின் மாதிரி வந்து பொருத்த போறாங்கிற மாதிரி ஒரு செய்திகளை மக்கள் இடத்துல வெளியிட்டிருக்கீங்க. சோ நீங்க என்ன பண்ணுங்க, வந்து மிஷினை ஃபர்ஸ்ட் பாருங்க, பாருங்க அது கடைக்குள்ள இருக்கா கடை வெளியே இருக்கா பார்த்துட்டு வந்து பார்த்து இந்த இடத்துல சட்டருக்கு உள்ள இருக்கா, கடைக்கு உள்ள பொருத்தப்பட்டிருக்கா, கடைக்கு வெளியில பொருத்தப்பட்டிருக்கா, ஏடிஎம் மிஷின் மாதிரி வெளியில இருக்கா, 24 மணி நேரம் எடுக்க முடியுமா, இல்லை கடை திறந்துருக்கிற நேரத்தில் தான் எடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு செய்தி வெளியிட்டிருந்தா ஒரு ஏற்புடையதாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு காரணத்தினால் நாங்கள் வச்சுருக்கோம். எங்கேயாவது பாமகலாம் வந்து இருந்திருக்காங்க, அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க சைட்லேருந்து நான் ஒன்று கேட்குறேன், நான் எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது ஒரு தனிநபர் தீர்மானமா கொடுத்துருப்பாங்களா? இங்க மட்டும் இதெல்லாம் பத்தி சொல்றீங்க, என்ன தவிக்கணும்னு சொல்றீங்க, அங்க கேட்க வேண்டியதானே, எம்பி தானே நீங்க, அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஸோ அவங்கெல்லாம் அதை பத்தி பேசியிருக்காங்களா? ஸோ இபிஎஸ் அவர்களுக்கும் வந்து ஒரு ஒரு கருத்து ஒன்று சொல்றாரு. அந்த டைம்ல நீங்க தான் முதலமைச்சரா இருந்தீங்க, அவர் ஏதோ வந்து கடையே திறக்காத மாதிரி இதெல்லாம், அவர் திறந்த ரெண்டு கடை அவர் திறந்திருக்காரு, ரெண்டு கடை அதுக்கு முன்னாடி திறந்திருக்கு, அவர் ஏதோ கடைகளே திறக்காத மாதிரியும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தையே ஒதுக்கி வச்சுட்டு அரசு நிர்வாகம் நடத்தியதை போல அதெல்லாம் நீங்க பரவாயில்ல ஃபர்ஸ்ட் பாருங்க, அதெல்லாம் ஃபுல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்கு போகும்போது அதை பற்றி மட்டும் பேசக்கூடாது, எவ்வளவு குறைச்சிருக்கும், எவ்வளவு இருக்கு அவ்வளவு சொல்லணும். 96 கடைகள் எதுவும் அறிவிப்பு எல்லாம் கொடுக்கல, எந்த விதமான அரசு அறிவிப்பும் கொடுக்கல, கடைகளை மூட போறோம். இதெல்லாம் வந்து இப்ப இந்த அரசாங்கம் திறந்து மூடப்பட்ட கடைகள் அல்ல, போன அரசாங்கத்துல திறந்த கடைகள் பொதுமக்களுடைய வேண்டுகோளின் அடிப்படையில் அவருடைய மனுவின் அடிப்படையில் அறிவிக்காமையே 96 கடைகள் மூடப்பட்டிருக்கு. சரி, இந்த வெண்டிங் மிஷின் இருக்கிறதுக்கான காரணம்லாம் என்ன சொல்றாரு? என்னன்னா அங்கங்க வந்துட்டு இதோட விலைகள் வந்து மாறிட்டே இருக்கு, அளவுலாம் மாறிட்டே இருக்கு. ஸோ விலையும் அளவும் சரியா இருக்கணும் இல்லையா, யாரையும் வந்து வாங்கிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அது. இப்படியே போற போக்க பார்த்தா அந்த ரேஷன் கடை அப்புறம் அந்த ஆவின் பூத் எல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வெண்டிங் மிஷின் வச்சிருவாங்க. என்ன தப்பு? கரெக்டா அளவு ரேட் எல்லாம் பார்த்துட்டு வாங்குங்கன்ற மாதிரி. அடுத்ததாக இபிஎஸ் அவர்கள் பாமக வந்து நிறைய பேர் அதிமுக சேர்ந்துருக்காங்க, அதாவது அந்த 1 கோடி தொண்டர்கள் சேர்க்க ட்ரை பண்ணாங்களே அது அது சாரி 2 கோடி 1.5 கோடி அதற்காக வந்து நம்ம எங்கேயும் தேட வேணாம், அந்தந்த கட்சியில இருந்து எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இருக்கவங்களும் நம்மள கூப்பிட்டு போம் அப்படின்னு வந்து அந்த இணைப்பு வந்து யார் நம்மளை பத்தி பேசுறாங்க கூப்பிடுங்க வாங்க ஓகே அவங்கள வந்து இணைப்பு நடந்திருக்கு. அதாவது இபிஎஸ் அவர்கள் வந்து தஞ்சாவூர்ல ஒரு பொதுக்கூட்டம் போடுறதா ஒரு பிளான் இருந்துச்சு, இல்ல 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 பிரம்மாண்ட பொதுக்கூட்டம், அதாவது திருச்சியை மிஞ்சிற ஒரு பிரம்மாண்ட கூட்டம் மாதிரி இருந்துச்சு, பட் அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆயிருச்சு. ஏன் அது வைத்திலிங்க ஒரு நாள் அதனால கிடையாதுங்க, கனமழை இல்ல அதனால வந்து அந்த மீட்டிங் மக்கள் வந்து நனைஞ்சிட்டே எல்லாம் கேட்க வேண்டாம் பரவாயில்ல அப்படின்னு பேச்சு மழையில் நனையலாம், மழையில் நனையக்கூடாதுல்ல, சோ அந்த மழை காரணமாக வந்து உரத்த நாடு பொதுக்கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதான் திருத்தி சொல்லிருக்கீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கர்நாடகா எலெக்ஷன் களம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நேத்து மோடி அவர்கள் வந்து பெரிய பறையெல்லாம் அடிச்சாரு, இன்னைக்கு வேற ஒண்ணு பண்ணிருக்காரு, இது என்னன்னு எனக்கும் தெரியாது. இது வந்து ஒரு அமைதிக்கான எக்ஸசைஸ், நீங்க பாருங்க இப்படி 4 வச்சுக்கோங்க இந்த 2 சேக்க ட்ரை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க அதை பண்ணாரு பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு ரோட் ஷோ பண்ணிருக்காரு, ஃபுல்லாவே ரோட் ஷோ பண்ணிருக்காரு, மக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க இது வந்து ஒரு ஒரு எக்ஸசைஸ், குழந்தைய மகிழ்விக்கிற ஒரு விஷயம். இந்த குழந்தைகள் கிட்ட வந்து நீங்க என்ன ஆக போறீங்க? போலீஸ் வா. तुम क्या बनोगे? डॉक्टर. डॉक्टर. तुम्हारा का सिक्योरिटी. अच्छा. அப்படியே குழந்தைங்களை வந்து நம்ம சந்திச்ச மாதிரியும் ஆச்சு, அங்க போய் ஓட்டு கேட்ட மாதிரியும் ஆச்சு, அது ஒரு எமோஷனல் சென்டிமெண்ட் ஆச்சு. அது குடுக்கணும்ல மக்களை கவரத்துக்காக எல்லா கட்சியிலயும் வந்துட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி நம்ம இடுதாங்கி என்ன கட்சியில ஏதாவது கேம் இருக்கா? இடுதாங்கி எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கேம் தான் இருக்கு, கட்சி விட்டு கட்சி தவிர குரங்கு பல்ட்டி கேம். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், மதில் மேல் உள்ள பூனை ஏறினாலும் குதில் மேல் குரங்கு தாவினாலும் பூனையின் மீசைக்கும் குரங்கின் சேட்டைக்கும் பங்கம் ஏற்பட்டு விடா, அது அது அதனதன் கொள்கையின்படி அதனதன் குணாதிசயங்களை பட்டை தீட்டி கொள்ளுமே தவிர அந்த கொள்கையை பண்டமாற்றம் செய்து கொள்ளாது. பூனை பாயும் குரங்கு தாவும் ரெண்டுதான் வித்தியாசம், ஆனால் வினை ஒன்றுதான், பூனை மீசை முறுக்கும் ஆனால் குரங்கு கிளீன் சேவ் பண்ணிருக்கும். இரண்டுக்கும் குணத்தில் முரண்கள் இருந்தாலும் பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இருக்காது.
பூனை பிளிரினால் மியாவ் என்ற இன்னிசையாளபடி மிளிரும். ஆனால் குரங்கு கரகரப்பிரியா ராகத்தை தொண்டையில் கொண்டிருக்கும். இன்னும் சொல்ல போனால் இடிதாங்கிக்கும் குடைமடக்கிக்கும் எத்தனை கொள்கை முரண்பாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்ள முடியும். இடிதாங்கி உருமும் போது கைதட்டுவதை மறந்துவிட்டு இருமும் போது கைதட்டி ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே இருமலுக்கு கைதட்ட வைத்து பழக்கப்படுத்தி விட்டான். அப்படி என்றால் இடிதாங்கியின் கொள்கை எப்படி தொண்டர்களுக்கு போய் சேரும்? இடிதாங்கியின் காலில் தொபுகடீர் என்று விடும் தொண்டர்களிடம் இடிதாங்கியின் கொள்கையை சொல்லி அறிவுலக ஜீவியாக உருமாற்றம் செய்ய முடியுமா? ஆனாலும் குடைமடைக்கு தனக்குத்தானே அறிவு ஜீவி என்ற பட்டத்தை போட்டுக்கொண்டு எனக்கு எதிராக கட்டம் கட்ட துடித்துக் கொண்டிருக்கிறார். எனவே விழிப்பாக இருக்க வேண்டியிருக்கிறது. விழிப்பாக இல்லை என்றால் விஷயம் கோர்ட் வரைக்கும் சென்று விடுகிறது. ஆனாலும் இடியிடம் கண்ணுக்கு தெரியாத மண்ணாங்கட்டி ஒன்று மறைந்து கிடப்பதை தொண்டர்கள் அறிந்திருப்பதால் தான் குடைமடக்கியை பொருட்படுத்தாமல் இடிதாங்கியை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனாலும் ரெண்டு பேரும் ஒத்து போக வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் அதை சகிப்புத்தன்மை என்று எடுத்துக்கொள்வதா அல்லது சமரசம் என்று எடுத்துக்கொள்வதா? இடிதாங்கிக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அல்லது சவாரி செய்து தான் சரித்திரத்தை கடத்த வேண்டியிருக்கிறது. காரணம் அரசியலின் நிறம் என்ன என்று அறிந்து கொள்ள முடியவில்லை. சிரிப்பவர்களுக்கு பின்னால் இருக்கும் முகத்தின் உண்மையான நிறம் என்ன, உண்மையான குணம் என்ன என்று அறிந்து கொள்ள முடிகிறதா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள். அகத்தின் அழகு ஆக்கற்கடையாக முகத்தில் தெரிய மறுப்பதால் தான் இந்த குழப்பம். ஏனென்றால் அரசியலில் நேற்று நண்பன் இன்று பகைவனாகவும் இன்றைய பகைவன் நாளைய ஃப்ரெண்டாகவும் மாறிவிடுகிறான் என்பதால் பச்சோந்தீசத்தை அனைவரும் பின்பற்றி அதற்கேற்ப அரசியலை தள்ள வேண்டியிருக்கிறது. அதே சமயத்தில் இன்றைய நண்பன் இன்றைக்கே பகைவனாகவும் மாறும் அளவுக்கு காலநிலை குடைபிடிப்பதால் குடைமடைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விஷயம் கேள்விப்பட்டீங்களா? என்னாச்சு? இந்த கர்நாடக எலெக்ஷனுக்கு பிரதமர் இன்னும் மற்ற அமைச்சர்கள்லாம் முகாம் போட்டிருக்காங்கல்ல, ஆமா, அங்க அதிமுக வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்களாம். அதை பத்தி தான் அரசியல் பேச வந்திருக்காங்க. கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி கூட்டணியா கட்சி வேலை பார்க்க முடியும்னு தேசிய கட்சி நினைக்கிறாங்களாம். ஆனா கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு இப்ப முடிவு எடுக்க வேண்டாம்னு சில தலைவர்கள் தேசிய கட்சி தலைமைக்கு சொல்றாங்களாம். மாநிலத்துல உள்ள மூத்த தலைவர்கள் இளையோட கூட்டு இருந்தா நல்லதுன்னு சொல்றாங்களாம். ஆனாலும் ரெண்டு தரப்பும் எதிரும் புதிரும் கருத்து சொல்றத நிற்பாட்டலையாம். இதெல்லாம் வெளியில பேசிக்கிறதா கேள்வி. We are back to sports. So sportsல வந்து CSK மும்பை மேட்ச் பெருதும் வந்து ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு டிக்கெட்ஸ்லாம் பரபரப்பா சேல் ஆயிட்டு இருக்கு. இந்த தடவையாவது எங்களுக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இந்த மேட்ச்க்கு வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பிரளயமே நடந்துருச்சு அப்படிதான் சொல்றாங்க. அவ்வளவு கூட்டம், நைட் எல்லாம் தூங்காம தடியடையில வாங்கி வந்துட்டு எனக்கு எப்படியாவது டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. எல்லாம் வெயிட் பண்ணி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க, ஒரு சில பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. சோ அந்த மேட்ச்க்கு வந்து எல்லாம் பரபரப்பா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு அப்டேட் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சுப்ரமணியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். மிதில விஷயம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்க பிரியா. ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, டண்டனக்கா, டண்டனக்கா.